யார் சொன்னது? கையில் மைக்கை பிடித்து சேலத்து பெண்மணி அடித்து சொல்லிய விஷயம் உறைந்து போன திமுக. மூன்று முக்கியமான விஷயம் குறித்து சேலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் நிருபர் கேள்வி கேட்க அதற்கு அவர் சட்டென சேலத்து பாஷையில் கொடுத்த பதில் தற்போது பலரையும் கவர்ந்து வருகிறது. அண்ணாமலை செயல்பாடு எப்படி இருக்கிறது என முதல் கேள்வியாக கேட்க, உண்மையில் சொல்றேன், அண்ணாமலை ஆளும் கட்சியை கேள்வி கேட்கும் விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கேட்கும் கேள்விகளுக்கு ஆளும் கட்சியால் பதில் சொல்ல முடியவில்லை என கூறினார். இரண்டாவதாக, முதல்வரின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என கேட்க, முதல்வர் செயல்பாடு மிகவும் ஸ்லோ தான். தனது அப்பா பெயரை வைப்பதிலும் ஸ்டிக்கர் ஒட்டுவதிலும் காட்டும் அவசரத்தை மக்கள் திட்டங்களிலும் காட்ட வேண்டும் என கூறினார். இதுவரை சற்று நிதானமாக பேட்டி கொடுத்த பெண், மத்திய அரசு தமிழகத்திற்கு எதுவுமே நல்லது செய்யவில்லை என முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரே என கேட்க, அப்படியே சற்று ஆவேசமான பெண் மோடியினால் தமிழகத்திற்கு கிடைத்த திட்டங்கள் குறித்து ஒரு அடுக்கு அடுக்கினார். இந்த வீடியோ தற்பொழுது வைரலாக தொடங்கியிருக்கிறது. பொதுவாக பெண்கள் வெளிப்படையாக தங்கள் அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதில்லை. தற்போது பெண்களே நேரடியாக பிரதமர் மோடிக்கு ஆதரவாகவும் அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவிப்பது திமுகவினரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. அண்ணாமலைய எங்க அண்ணன் மாதிரி பாக்குறோம். அவர் வந்து வந்ததுலேருந்தே எல்லாருமே பயப்படுறாங்க அவரை பார்த்து. எதனாலன்னா அவர் உண்மையா இருக்காரு, நியாயமா இருக்காரு, நேர்மையா இருக்காரு. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், எந்த கட்சி வந்தாலுமே எல்லாருமே குறை சொல்லதான் போறாங்க. ஆனா இவரு நேர்மை யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறாரு. நேர்மையா ஒரு சிங்கம் மாதிரி எல்லாருக்காகவும் குரல் கொடுக்கிறாரு. அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அவர் முன்னிலையில நாங்க பின்னோக்கி இப்ப வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ரொம்ப கேவலமா இருக்கு சார், உண்மையே சொல்றேன். ஒரு இது வரைக்கும் அரசாங்க இது நாங்க எதுவுமே வாங்கினது கிடையாது. ஆனா 1000 ரூபாய் தரேன்னாங்க, அதை எப்ப தராங்க தெரியுங்களா? எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடிதான் தராங்க. சோ வந்து இது மட்டுமே இல்ல, சென்னையில பாத்தீங்களா, மலையில மக்கள் அந்த தண்ணியில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா இவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க. இப்போ அதாவது முந்தைய ஆட்சியில எவ்வளவு கடன் இருந்தது, இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இத வந்து இப்போதைக்கு சான்ஸே இல்ல, அடுத்த ஆட்சி வந்தாலும் இத வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்றாங்கன்னே ஒண்ணுமே புரியல. எல்லா விலைவாசி உயர்வையும் ஏத்தி வச்சிடறாங்க. இதுன்னே இல்ல, சொல்ல போனா நிறைய இருக்கு, எல்லாம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு சுத்தமா இந்த ஆட்சியில கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது மக்களுக்கு. சொல்லுங்க, கட்சியில ஸ்டாலினோட செயல்பாடா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எதனாலன்னா எல்லாமே ஸ்லோவா தான் சார் பண்றாங்க. அதாவது அவங்க சிலை வைக்கிறதுலயும், அது வந்து அவங்களுடைய பேரை நிலைநாட்டுறதுலயும், அவங்க அப்பாவோட சிலையை வைக்கிறதுலயும் பெரும்போக்கா அவரோட ஸ்டாம்ப தான், ஸ்டாம்ப பதிவு பண்ண விரும்புறாரு ஒழிய மக்களோட அடிப்படை இந்த தேவையை வந்து அவர் மெயினா பூர்த்தி பண்ணதா எங்களுக்கு தோணல. சோ வந்து இது ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய விஷயம். ஆனா எங்களுக்கு அண்ணாமலை வந்ததுல முன்னதான் பாத்தீங்கன்னா பிஜேபின்றது எங்கேயோ மூலையில கொஞ்சம்தான் இருக்கும். இப்போ அண்ணாமலை வந்ததுல இருந்து நீங்களே பாக்கலாம், இடத்துக்கு இடத்துக்கு எல்லாமே அண்ணாமலையை முன்னிறுத்திதான் நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. இளைஞர்களே இப்ப வந்து அண்ணாமலை பின்னாடி வர்ற நிலைமைக்கு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிக்கலாம் சார், அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு மக்களுக்கு தான் தெரியும். நான் பொதுவா சொல்றேன், எந்த கட்சிக்குன்னு இல்ல, பொதுவா சொல்றேன், மக்கள் ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல மூலமா மக்கள் ரொம்ப சங்கடத்துலதான் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. மக்களுக்கு யார் சொன்னது மத்திய அரசு பண்றாரு எல்லாத்தையும் இவங்க ஸ்டாம்ப் ஒட்டிக்கிறாங்களே? மத்திய அரசு பண்றத ஒண்ணையும் வெளியில இவங்க சொல்றது இல்ல. வீடு வீடுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, மக்கள் வெளியில போக கூடாதுன்னு கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க, ஏழை மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இது மாதிரி பல திட்டங்களை மோடி இப்ப பாருங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க 6500 ரூபாய் கட்டினா போதும் அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப கொடுத்துருக்காங்களே சார் கோடி கணக்குல, ஆனா இவங்க சொல்றது இல்ல.
சொல்றது கிடையாது. அதே மாதிரி காஸ்ட வச்சு இவங்க வந்து பிஜேபி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த கட்சி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஓட்டை சேகரிக்கிறாங்க. அது அது உண்மை கிடையாது. ஏன்னா பாமர மக்களுக்கு தான் எங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி பழகுறோன்னுட்டு. இந்த மாதிரி பொய் சொல்லிதான் அவங்க வந்து தன்னோட கட்சியில இணைய முற்படுறாங்களே ஒழிய உண்மை அது கிடையாது. மோடி வந்த பிறகு நாடு எவ்வளவோ உயர்வுல இருக்கு. அதாவது இளைஞர்கள் எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இப்ப எல்லாம் தெளிவா இருக்காங்க. அவர் வந்ததுல இருந்து நாடு எவ்வளவு முன்னேற்றத்துக்கு போயிருக்கு, அவர் நாட்டை எவ்வளவு முன்னேற்றம் பண்றாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க பூசி முழுகுறாங்க. சோ வந்து காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அந்த எண்ணத்துல தான் இருக்காங்க, அந்த தாட்லயே தான் இருக்காங்க. ஆனா அதாவது என்ன சொல்றது, சுய சுய மரியாதை உள்ள மக்கள் அந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயம் வருவாரு.